முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேற்று புகார், இன்று வருத்தம். ஜிஎஸ்டி பேச்சுக்கு நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட அன்னபூர்ணா சீனிவாசன். ஜிஎஸ்டி வரியால் தொழிலை செய்ய முடியாத நிலை உள்ளது என நிதியமைச்சரிடம் குற்றம் சாட்டிய அன்னபூர்ணா சீனிவாசன் ஒரே நாள் இடைவெளியில் நிதியமைச்சரிடம் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியிட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. கோவை கொடிசியா வளாகத்தில் தொழில் அமைப்பினர் மற்றும் தொழில் வர்த்தக சபையினருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார். அப்போது தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் கோவை அன்னபூர்ணா உணவக குழும உரிமையாளருமான சீனிவாசன் ஜிஎஸ்டியால் ஏற்படும் பாதிப்புகளை நாசுக்காக பகிர்ந்து கொண்டார். ஸ்வீட், காரவகை உணவு பண்டங்களுக்கு ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி வேண்டும் என கொங்கு மண்ணிற்கே சொந்தமான நகைச்சுவை பாணியில் பேசிய சீனிவாசன், ஒரே சமையல்காரர் செய்யும் ஒவ்வொரு வகை இனிப்புகளும் காரங்களும் வெவ்வேறு ஜிஎஸ்டி விதிப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒரு குடும்பம் உணவு சாப்பிட்டாலே பில் போட கம்ப்யூட்டரே திணறுகிறது என்று கூறிய அவர், வடநாட்டவர்கள் அதிகம் ஸ்வீட் சாப்பிடுவதால் இனிப்புக்கு 5% காரத்திற்கு 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாக வானதி சீனிவாசன் கூறியதாக கோட்டுடைத்தார். இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அன்னபூர்ணா சீனிவாசன் பேசியது கேட்க வேண்டுமானால் ஜனரஞ்சமாக இருக்குமே தவிர ஜிஎஸ்டியை எதிர்ப்பவர்களுக்கு இது சாதகமாக அமையும் என்றார். இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில்தான் அன்னபூர்ணா சீனிவாசன் நிதியமைச்சரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து, தான் எந்த கட்சியிலும் இல்லை என்றும் இனிப்பு காரணம் பிரச்சினைக்கு வருத்தம் தெரிவித்தார். அந்த வீடியோவில் ஜிஎஸ்டி குறித்து தாங்கள் பேசியது தமக்கு வருத்தமில்லை என்றும் வானதி சீனிவாசன் கடைக்கு வந்து சண்டை போட்டதாக குறிப்பிட்டதுதான் அதிர்ச்சி அளித்ததாகவும் நிர்மலா சீதாராமன் பேசுவது பதிவாகியுள்ளது. ஜிஎஸ்டி குறித்து ஜாலியாக பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி விமர்சனமான நிலையில் அன்னபூர்ணா சீனிவாசன் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.